மேல் விழுந்த பொறுப்பும் கடமையும் என்ன? இரண்டாவது கேள்வி. முதலாவது கேள்வி, அவரை அறியாத ஜனங்கள் மேல் தேவன் பிரியப்படுகிறாரா? அவருடைய அறிகிற அறிவை, அதான் இரண்டாம் கேள்வி. What is the whole duty of man? மனுஷன் மேல் விழுந்த பொறுப்பு எது? பிரசங்கி 12:13 பாடமாக்க விரும்பினால் இவைகளை பாடமாக்கு. இந்த வார்த்தை காரியத்தின் கடைசி கட்டத்தை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள். கிருபையின் காரணம் தேவ கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடல நாங்கள் மூன்றி பார்த்து என்றும் உள்ளதுதான். கீழ்ப்படியாவிட்டால் அதுக்கு பிறகு பாம்பாய். தேவனுக்கு பயந்து அவர் கட்டளைகளை கைக்கொள், கீழ்ப்படிந்து கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஹலோ, இதுக்கு நீ பைபிள் காலேஜுக்கு போகணுமா? நான் கிருபையின் காலத்தில் ஆண்டவரால் நான் புதிய ஏற்பாட்டின் பிள்ளை. The whole duty of man is to fear God, obey His commandments. என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில், யார் சொன்னது? நானும் அவனில் அன்பாயிருந்து நான் என்னை வெளிப்படுத்துவேன். எப்பிதாவும் அவனில் அன்பாயிருப்பான். நான் பிதா. எத்தனை பேர் காட்டு நாங்கள் வந்து அவனுக்குள்ளாய். ஓ, அப்ப நீயும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? யேசுவாவின் ரெண்டு பேர் வேற போறாங்க. ஒருவர் இல்லை. Bless you, Daddy. சிரிப்பு வருதுதான். அப்ப மற்றாள் அங்க போறத முன்னால ஓடாது. தண்ணி கிளாஸ் அங்காய் முதல்ல சாப்பிடு. நானும் நாங்கள் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்பு. So we are studying about Godhead. தேவத்துவம். இப்ப எத்தனை பேருங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்குது? மூன்றா ரெண்டா? ரெண்டு பேர். நாங்க வார்த்தையை பார்ப்போம். பரம்பரை பரம்பரையாக பெற்றுக்கொண்டது ஒரு பக்கத்துல வாய் அங்கால வை.
பழைய சாப்பாடு வேணா விடு. இப்ப அவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதண்டு நாங்க கவனிப்போம். அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல. நாங்க குழம்பு படிக்க சொல்ல மாட்டார். மனுஷன் மேல் விழுந்த பொறுப்பு தேவனுக்கு பயப்படுவது, அவருடைய கட்டளைகளுக்கு இதை சொல்லி கொடுத்தாங்கண்டா. சபை கூட்டங்கள்ல அவ்வளவே காணும் இல்லையா ராஜ்யம்? அவ்வளவு obey his commandments. obey வெளிப்படையாக 14:12 எடுக்கும். தேவனுடைய கட்டளைகளையும் யெசுவாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காற்றுக்கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். ஜெபிச்சு சொல்ல போறேன். இங்க எத்தனை பேர் கூறப்படுகிறது? எத்தனை பேர்? Take a step by step, Daddy. I don't